இந்துராஷ்டிர கோவிலினை புதுமை செய்த மன்னவா வீரனே தலைவனே உன்னினைவினால் கிளர்ந்துள்ளோம். ராமகோபாலன் ஜி கூட நெருங்கிய பழகிற அனுபவம் 1995 எனக்கு கிடைத்திருக்கு. சேலம் வரும்போதெல்லாம் கோபால்ஜி அவரை வரவேற்கிறதுக்காக இந்து முன்னணி பொறுப்பாளராகிய நான் அப்போ சேலம் மாநகர் மாவட்ட செயலாளராக இருந்தேன். அப்போ மல்லிகார்ஜுனன் மாநகர் மாவட்ட தலைவராக இருந்தார். அப்போ இந்து முன்னணி பொது சங்கில் கோபால்ஜி வரும் பொழுது அவரை ஜங்ஷனில் வரவேற்கிறதுக்காக நானும் ஆடிட்டர் ரமேஷ் அவசியம் ஹெச் சீனிவாசன் இல்லை சில பேர் வந்து கட்டாயம் என்ன நேரம் இருந்தாலும் எப்போ இருந்தாலும் சேலம் வரும் பொழுது ஜங்ஷனில் வரவேற்கிறதுக்காக கட்டாயம் ஒவ்வொரு முறையும் அங்கே போய்டும். ஜங்ஷன் அவர் வரவேற்று அவர் கூட்டிகிட்டு வந்து காரியாலயத்தில் ட்ராப் பண்ணிட்டு அவருக்கு வேணுங்கிற வசதிகள்லாம் செஞ்சு கொடுத்து அவர் கூடையே இருந்து அவருடைய நிகழ்ச்சி நிரலாம் பார்த்துட்டு அவர் திரும்பி போகிற வரைக்கும் கூடையே இருந்து நானும் ரமேஷ் பக்கத்தில் எல்லாம் பெரியவங்கள்லாம் சில பேரெல்லாம் பார்க்குறவங்க எல்லாருமே உதவி பண்ணுவோம். அவர் சேலம் சில வேலைகள் வரும். உதாரணமாக சேலத்தில் எல்லைப்படையாரியம்மன் கோயில் பிரச்சனை நடந்தது. அந்த கோயில் இடிக்கப்பட்ட பொழுது கோபால்ஜி தகவல் சொன்னி அவர் வந்து ஒரு போராட்டம் பண்ணார். அந்த போராட்டத்தின் விளைவாக அந்த கோயிலுக்கு வந்து நல்லா தள்ளி அந்த இப்போ பிரம்மாண்டமாக விழா நடப்பதற்கான இடங்கள் கிடைத்தது. அந்த கோயிலுக்கு உண்டான இடம் கிடைச்சது. அதே மாதிரி சேலத்தில் ஒரு கோபால்ஜி எந்த காரியங்கள் தொட்டாலும் அதில் ஒரு சாதனை அசாத்திய சாத்தாவே எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சாதாரண விஷயமாக இருந்தாலும் அதை செஞ்சு காட்டியே முடிக்கணுங்கிற வைராகியம் அவர்கிட்ட இருக்கும். அவர் 60வது வயசு நடக்கும் பொழுது திருச்சியில் சீராத்தோப்பில் ஒரு அறிக்கை விட்டார். அந்த ஒரு இடம் வாங்குவதற்காக ஹிந்து பாதிரியார் கல்லூரி அப்படின்னு அது தமிழ்நாடு முழுக்க பெரிய ஒரு அலைய வீசுனுச்சு. தமிழ் பாதிரியானா கிறிஸ்துவ பாதிரி அதுனா இந்து பாதிரி அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய விஷயங்கள் வந்தது. அதுக்காக அவருடைய வயதை அந்த கல்லூரிக்காக நிதி சேர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் மல்லிகார்ஜுனன் அப்புறம் இந்த வீரபாகுஜி சேலம் மாநகர் மாவட்டத்திலெல்லாம் சுற்றுப்பயணம் பண்ணி அப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.25 லட்சம் ரூபாய் அந்த கல்லூரிக்காக நிதி வசூல் பண்ணி அவருக்கு இங்கே ஒரு விழா நடத்தி அந்த நிகழ்ச்சியில் அந்த மணிமுடிப்பானது கொடுத்தோம். அது அப்போது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்பட்டது தமிழ்நாட்டில். அதுக்கப்புறம் அத்திவரதர் தனுஷ்கோடியில் கிட்டத்தட்ட அழிஞ்சே போயிடுச்சு. அந்த ஊர் வாழத்தகுதி இல்லாத இடம்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த தனுஷ்கோடி வந்து நம்ம புனித ஸ்தலம், அங்கே நம்ம மக்கள் போயிட்டு வரணும் அங்கிறதுக்காக தொடர்ந்து அத்திமரத்தான ஒரு ஆஞ்சநேயர் சிலையை செஞ்சு அது கொண்டு போய் அங்கே பிரதிஷ்டை செஞ்சு மக்கள் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊர்லேருந்து அந்த தனுஷ்கோடிக்கு போக ஆரம்பித்தாங்க. அப்படி போனவுடைய அந்த பலன் இன்றைக்கி நான் இன்றைக்கி இந்த தனுஷ்கோடிங்கிறது ஒரு பெரிய சுற்றுலாத்தலமாகி இன்றைக்கி அதுக்கு நல்ல சாலை வசதி போயிட்டு போடப்பட்டிருக்கு. அவர் அன்றைக்கி ஆரம்பித்த விதம் இன்றைக்கி விருட்சமாயிருக்கு. அதுக்கப்புறம் நான் ஒரு நாள் சேலம் வந்திருந்தார். வரும்போது கையெழுத்து வேட்டையை நடத்தினார். எதுக்காகனா ராமர் பாலத்தை இடிக்க சொல்கிறாங்க. அந்த ராமர் பாலத்தை இடிக்கக்கூடாது. காரணம், ராமாயணம் நடந்ததுக்குண்டான ஒரே ஆதாரம் ராமர் பாலம். அதை இடிச்சிட்டா ராமாயணம் இல்லைன்ற ஆகிடும். இது பெரிய சதி இருக்குது அப்படின்ட்டு ராமகோபாலன் ஒத்த அவர் மனசில் முடிவு பண்ணிட்டார். ராமர் பாலத்தை இடிக்கக்கூடாது. எப்படி இவர் ராமர் பாலத்தை இடிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் எப்படி பெரிய இவ்வளோ பெரிய அரசாங்கம் இருக்குது, டெண்டர் விட்டாச்சு, எப்படி பண்ண முடியும், எப்படி தடுக்க நிறுத்த முடியும் அப்படின்னார். கையெழுத்து இயக்க வேட்டை, எங்கே போனாலும் ஏதாவது ஒரு வீட்டுக்கு சாப்பிட போனாலும் அங்கே உடனே எல்லாம் ஒரு நோட்டீஸ் கொடுத்து அங்கே இருக்கிற சொந்தக்காரர்கள்லாம் ராமர் கோயில் இடிக்க அந்த ராமர் பாலத்தை இடிக்கிறாங்க, அது இடிக்கக்கூடாதுன்னு கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாரம் கொடுத்து கையெழுத்து சொல்லணும். நாமளும் ஒவ்வொரு வீடாக ஏறி இறங்கி அந்த பாரத்தை எல்லாம் ஃபுல்லாக பண்ணி அந்த விஷயமானது பெரிய பிரச்சனையாகி அது நாடு முழுக்க பேசப்பட்டு அது
பெரிய விஷயமாக்கின் அந்த ராமர் சேது பாலத்தை தடுத்து நிறுத்தியது ராமகோபாலன்ஜி. நாம் சுவாமி விவேகானந்தரை பார்த்துருக்க மாட்டோம், சத்ரபதி சிவாஜியை பார்த்துருக்க மாட்டோம், விவேகானந்தரை பார்த்துருக்க மாட்டோம், எத்தனையோ புண்ணியவான்களை நம்ம காலத்தில் பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் நம்ம சமகாலத்தில் நம்ம கூட வாழ்ந்து அத்தனை திறமையும் அத்தனை ஒரு மகான்களோடு பெற்றிருந்த ராமகோபால்ஜியோ அந்த அவருடைய வாழ்க்கையில் நாமளும் வாழ்ந்துருக்கோங்கிறது பெருமைக்குரிய விஷயமா இருக்குது. அவர் எதை தொட்டாலும் அந்த காரியத்தை முடிக்காமல் விட மாட்டார். அது ராமர் பாலமாகட்டும், தனுஷ்கோடி ஆகட்டும், சிந்து கல்லூரி ஆகட்டும், ஒவ்வொரு கிராமத்துலேயும் வந்து இந்து முன்னணி தொண்டர்கள் இருக்கணும், இந்து முன்னணி இருக்கணும், சங்க பரிவாரில் ஏதாவது ஒரு அமைப்பு இருக்கணும் அப்படிங்கிற ஆசைப்பட்டு அவர் தொடர்ந்து இரவு பகலாக வேலை செஞ்சிட்ருப்பார். சாதாரணமாக ஒரு வாட்டி நான் பேசிகிட்டு இருக்கும்போது நான் ட்ரெயினில் தூங்கி எழுந்திரிச்சேன்னா தான் எனக்கு தெரியுது நான் வீட்டில் தூங்குறேன்னா, ரூமில் எந்த வீட்டில் தூங்குறேன், ட்ரெயினில் தூங்குறேன்னா, எங்கே தூங்குறேங்கிறது நான் விழித்தா தான் எனக்கு தெரியுது அப்படின்ட்டு தமாஷா சொல்லுவார். சில ப்ரெஸ் மீட்டிங்லாம் நடக்கும், இந்துக்களுக்கு பெரிய அநீதி நடந்திருக்கும், அநீதி நடந்திருக்கும் போது இந்துக்களுக்கு ஒரு கோபமாக பேசினா ப்ரெஸ்ஸுங்கெல்லாம் கேட்பாங்க. அப்போ கோபாலஜி ஒரு வார்த்தை சொல்லுவார், இந்துக்களுக்கு வந்து சொரணையே இல்லாமல் இருக்குது, அவனை பிடிச்சி அடித்தா கூட அழக்கூட தெரிய மாட்டேங்குது, அழக்கூட மாட்டேங்கிறான், அப்பேற்பட்ட ஒரு சமுதாயமாக இந்து சமுதாயம் இருக்குது, இதை மாற்றணும் அப்படின்ட்டு தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துவார்.